குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது லெசன் 8ல. ஏற்கனவே வந்து நம்ம அல்காரிதம் பார்த்துருந்தோம். ஒரு அல்காரிதமும் சரி, ஃப்ளோ சார்ட்ன்றது ஒரு ப்ரோக்ராமிங் டூல்ஸ்ன்னு சொல்லியிருந்தாங்க. அல்காரிதம் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் சால்விங் மெத்தடுனா, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஃப்ளோ சார்ட் வந்து பேஜ் நம்பர் 105ல இருக்குமா. ஃப்ளோ சார்ட் வந்து டயக்ராம் ரெப்ரசன்டேஷன்ஸ். டயக்ராம் மூலமாக நம்ம ஒரு ப்ரோக்ராமிங்கை எப்படி டிஸ்பிளே பண்ணலாம், எப்படி நம்ம வந்து ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஃப்ளோ சார்ட் மூலயமா நம்ம ரெப்ரசன்ட் பண்ண முடியும் அப்படின்றத அங்கே சொல்லியிருப்பாங்க. இதுக்கு வந்து ஃப்ளோ சார்ட்டுக்கு வந்து செட் ஆஃப் ரூல்ஸும் இருக்குது, சிம்பிள்ஸும் இருக்குது. அதை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஃப்ளோ சார்ட் வந்து ரெடி பண்ண முடியும், ப்ரோக்ராமிங்கோட ஃப்ளோ சார்ட் வந்து ரெடி பண்ண முடியும். ப்ராசஸ் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ரெக்டாங்கிள் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த பாக்ஸோட பேர் வந்து ப்ராசஸ்ன்னு சொல்கிறாங்க. ப்ராசஸ்னா உள்ள நம்ம ப்ரோக்ராமில் என்ன கால்குலேஷன் கொடுக்குறோம், என்ன உள்ள நடக்க போகுது. இப்போ ஒரு அடிஷன்னா அடிஷன் நடக்க போகிறத இதில் நம்ம போடணும் இந்த ரெக்டாங்கிள் பாக்ஸில். அதுதான் என்ன ப்ராசஸ் அந்த ப்ரோக்ராமில் நடக்க போதோ அதை வந்து ரெக்டாங்கிள் பாக்ஸில் கொடுக்கணும், அதுக்கு பேர் ப்ராசஸ். அடுத்து வந்து இன்புட் அண்ட் அவுட்புட்டுக்கு வந்து ரெக்டாங்கிள்லே சைடு வந்து ஸ்லாண்டிங்காக இருக்கிற மாதிரி நம்ம வந்து போடணும், டயக்ராம் போடணும். அதுக்குள்ளே தான் இன்புட்டும் அவுட்புட்டும் நம்ம கொடுக்க போகிறோம். இன்புட் அவுட்புட்டுன்றது உங்களுக்கு ஏற்கனவே நான் அல்காரிதம் பார்க்கும் போது சொன்னேன். இன்புட்டுன்றது நம்ம கொடுக்க போகிற வேல்யூஸ், அதாவது ஏக்கும் பிக்கும் என்ன வேல்யூ கொடுக்குறோம். 5 5 கொடுத்தோம்னா அதுதான் இன்புட். அது ரெண்டையும் ஆட் பண்ணி காமிக்கிறது ப்ராசஸ். ஆட் பண்ணி 10 வரப்போகிறது அவுட்புட். இது ரெண்டும் இதில் தான் காமிக்க போகிறோம். அதுதான் இந்த பாக்ஸில் கொடுக்கணும். நெக்ஸ்ட் வந்து டிசிஷன் கொடுத்துருக்காங்க. டிசிஷன் வந்து ஒரு டைமண்ட் ஷேப்பில் கொடுத்துருக்காங்க. இந்த டிசிஷன் பாக்ஸ் என்ன செய்யும்னா, நம்ம வந்து ஒன்று, நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளாக ஒரு ஜிமெயில் ஐடி வந்து லாகின் பண்ணி உள்ளே போகிறேன்னு வச்சுக்கோங்க. அந்த லாகின் பாஸ்வேர்டு வந்து கரெக்டாக இருக்குது, எஸ் அந்த லாகின் பாஸ்வேர்டு வந்து எஸ் கரெக்ட் ட்ரூ அப்படின்ற பட்சத்தில் அது உள்ளே லாகின் ஆகி போகணும். இல்லை அது வந்து ஃபால்ஸ் தப்பு நோ அப்படின்ற பட்சத்தில் அது வந்து வெளியே வந்து லாகின் வந்து எரர் அப்படின்னு ஒரு மெசேஜ் காமிக்கணும். அப்போ ட்ரூனா ஒரு மெசேஜ் காமிக்கணும், ஃபால்ஸ்னால் ஒரு மெசேஜ் காமிக்கணும். ஒரு டெசிஷன் எடுக்குதா, அதுதான் இந்த டெசிஷன் பாக்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து கனெக்டர். இந்த கனெக்டர் வந்து ஒரு பெரிய லென்த்தி ப்ரோக்ராம் இருக்குது. ஒரு பேஜ்லேருந்து இன்னொரு பேஜுக்கு நான் கண்டினியூ பண்ணணும், ஒரு பேஜில் அந்த ப்ரோக்ராம் வந்து கவர் ஆகலை, நெக்ஸ்ட் பேஜுக்கு அது போகுதுன்ற பட்சத்தில், அப்போ இந்த பேஜோட எண்டில் வந்து இந்த கனெக்டரை நான் கொடுத்துடணும். அப்போது என்ன மீன் பண்ணுவோன்னா, இதோட கண்டினியூட்டி இருக்குது அப்படின்னு சொல்லி மீன் பண்ணுவாங்க. அப்போ நெக்ஸ்ட் பேஜ் சேஞ்ச் பண்ணுறப்போ மேலே ஸ்டார்டிங்கில் இந்த கனெக்டரை வந்து நம்ம எழுதிடணும். எழுதுனா அப்போ அந்த பேஜோட கண்டினியூட்டி இதில் வருது அப்படின்னு சொல்லி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக இந்த கனெக்டர். நெக்ஸ்ட் வந்து ஒரு ரெக்டாங்கிள் சைடில் ரெண்டு பார்டர் மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா அதுக்கு வந்து ப்ரீ டிஃபைன்டு அப்படி இல்லாட்டி சப் ரூட்டீனில் உள்ள வந்து ப்ரோக்ராம் இருக்கும். ப்ரீ டிஃபைன்டுனா முன்னக்குட்டியே இந்த ப்ரோக்ராமோட சப் ப்ரோக்ராம் இந்த லென்த்தோட முடிஞ்சிடும். இல்லை இதுக்கு மேலே அது இன்டரப்ட் ஆகிறதுக்குன்னா ஏதாவது ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு உங்களுக்கு முன்னக்குட்டியே தெரியுதுன்ற பட்சத்தில், இல்லை ஒரு ப்ரோக்ராமோட சப் பாட், இப்போ ஒரு அடிஷனும் சப்பும் ஒரே இதில் போட்டு அது ரெண்டையுமே கால்குலேட் பண்ணி நம்ம ஒரு அவுட்புட் கொடுக்குறோம்னா அடிஷன் இதோட முடிஞ்சிடும், சப் இதோட முடிஞ்சிடும், நம்ம முன்னாடியே தெரியும். அப்போ அந்த இடத்துல முடியக்கூடிய டிஃபைன் பண்ணுறதுக்கு தான் அந்த ப்ரீ டிஃபைன் பாக்ஸ் வந்து இருக்குது. நெக்ஸ்ட் வந்து டெர்மினல் கொடுத்துருக்காங்க. டெர்மினல் ப்ராசஸ்னா முடிவு அண்டு ஸ்டார்டிங் ரெண்டுலேயுமே, ஒரு ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணும் போதும் சரி முடிக்கும் போதும் சரி இதை வச்சு தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். இதான் டெர்மினல் ப்ராசஸ். அடுத்து வந்து ஃப்ளோ லைன்ஸ். ஃப்ளோ லைன்ஸ் வந்து கீழே வரும், சைடில் வரும். ப்ரோக்ராம் வந்து எந்த சைடில் மூவ் ஆகுது, ஃப்ளோ ஆகுதுன்றதை பொறுத்து இந்த ஃப்ளோ லைன்ஸ் வந்து இருக்கும். ஆரோ மார்க் தான் அது. மோஸ்ட்லி நம்மளோட ஃப்ளோ லைன் டவுன் ஆரோவில் தான் இருக்கும். டிசிஷன் வரும்போது மட்டும்தான் சைடு ஆரோவுக்கு போகும். ஓகே அம்மா. நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ளோவோட ரூல்ஸு, ஃப்ளோ டயக்ராமோட ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க ஃப்ளோ சார்ட்டோடது. அதாவது எப்பவுமே ஒரு ஃப்ளோ சார்ட் வந்து கீழே டாப் டு பாட்டமில் தான் கனெக்ட் ஆகிருக்கணும். டாப் ஃபஸ்ட்டு ப்ரோக்ராமோட ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் மேலேருந்து கீழே தான் கனெக்ட் ஆகி ஃப்ளோ ஆகி வரணும். அப்புறம் வந்து ஒவ்வொரு அந்த ஸ்டெப்புக்கும் நம்ம அந்த கனெக்டிவிட்டிக்காக ஆரோ மார்க் கம்பல்சரி கொடுக்கணும். அடுத்து வந்து எந்த சைட் போகுதுன்ற கனெக்டிவிட்டி கனெக்ஷன்ஸ் வந்து ஆரோ மார்க் மூலயமா கம்பல்சரி நம்ம கொடுத்துருக்கணும். ஸ்டார்ட் அண்டு எண்டு டெர்மினல் பாக்ஸ் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த மூணு தான் அதோட ரூல்ஸ். நெக்ஸ்ட் பேஜ் 106ல ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸ்டார்ட் ரீடில் வந்து ஆர், ஏரியா சர்க்கிள்
சர்க்கிளோட ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கான ப்ரோக்ராம். அப்போ ஏரியாவில் 3.1.42 இன்ட்டுனா ஆஸ்ட்ரிக் சிம்பல் போடுவாங்க, ஆர் இன்ட்டு ஆர், அதாவது ஆர் ஸ்கொயர் வந்து போட முடியாது இல்லையா, அதனால ஆர் இன்ட்டு ஆர்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து ஏரியாவை பிரிண்ட் பண்ணணும், ஸ்டாப் பண்ணணும். அப்போது ஸ்டார்டிங்க்கும் எண்டிங்க்கும் அந்த டெர்மினல் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க, இன்புட்டுக்கு அந்த ஸ்லாண்டிங்காக வர ரெக்டாங்கிள் கொடுத்துருக்காங்க, ப்ராசஸ் அதாவது கேல்குலேஷன் நடக்கிறதுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, நார்மல் ரெக்டாங்கிள் கொடுத்து உள்ளே கேல்குலேஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பிரிண்டிங், பிரிண்டிங்கிறது ஒரு அவுட்புட், அப்போ அதுக்கு அந்த ஸ்லாண்டிங்கான ரெக்டாங்கிள் கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி தாம்மா அடுத்து ஆடு டென் சம்ன்றப்ப அடிஷனோட வேல்யூ, அதோட இனிஷியல் வேல்யூ ஜீரோவாக இருக்குது. என்டர் இன்புட் வாங்குகிறோம் 10 20, ப்ராசஸ் பண்ணுறோம் சம் ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி, அதாவது 10 + 20 ரெண்டும் ஆட் ஆகி சம்மில் போய் ஸ்டோர் ஆயிரும். பிரிண்ட் அவுட்புட் பண்ணுறோம், அப்போ பிரிண்ட்டில் வந்து அந்த ஸ்லாண்டிங் பாக்ஸ் கொடுத்துருக்கோம், சம்மை பிரிண்ட் பண்ண சொல்கிறோம். இதுதான்மா. அடுத்து 107 மேலே இன்னொரு ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க, ஜிமெயில் லாகின். நான் சென்னையிலம்மா இன்புட்டில் வந்து ஒரு ஜிமெயிலை வாங்குகிறோம், அடுத்து ஜிமெயில் ஹோம் பேஜ் ஓப்பன் ஆகுது, அதை வந்து செக் பண்ணுது, இமெயில் ஐடியும் பாஸ்வேர்டும் கரெக்டானு சொல்லி. அப்போது அதை செக் பண்ணுறப்ப அந்த இன்புட் வாங்குகிறாங்க, இமெயில் ஐடி பாஸ்வேர்டு இன்புட் வாங்கிட்டு என்ன ஆகுது, டெசிஷன் மேக்கிங் பண்ணுறாங்க. அப்போது இமெயில் ஐடி பாஸ்வேர்டு வந்து ட்ரூவா அப்படின்னு செக் பண்ணுறாங்க. எஸ் ட்ரூ அப்படின்ற பட்சத்தில் இந்த சைடு அக்கௌண்ட்டை டிஸ்பிளே பண்ணிவிட்டு ப்ரோக்ராம் எண்ட் ஆயிரும். இல்லை ஃபால்ஸ் அப்படின்ற பட்சத்தில் லாகின் எரர் அப்படின்னு நம்மளுக்கு மெசேஜ் காமிக்கும். இதுதான்மா அந்த கேல்குலே அந்த ஃப்ளோ சார்ட்டில் எப்படி இமெயில் ஓப்பன் பண்ணுறது. ஃப்ளோ சார்ட்டுக்கும் அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் இருக்குப்பா. ஃப்ளோ சார்ட்டில் அட்வான்டேஜ் என்னென்னா, ஈஸியாக நம்ம வந்து அந்த கம்யூனிகேஷன் எப்படி ஃப்ளோ ஆகுதுன்றதை நம்மளால் பார்க்க முடியும். ஏதாவது ஒரு தப்புனா அந்த இடத்துல போய் கரெக்டாக கரெக்ட் பண்ண முடியும். அதே மாதிரி அந்த டூல்ஸ் மூலியமாக ஒரு நியூ சிஸ்டம்க்கு நம்ம பிளானிங்கும் டிசைனிங்கும் ஈஸியாக டெவலப் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. அதே நேரத்தில் டிஸ்அட்வான்டேஜில் என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து பெரிய பெரிய ப்ரோக்ராம்க்கெலாம் ஃப்ளோ சார்ட் நம்ம டயக்ராம் ட்ரா பண்ணிட்டே இருந்தோம்னா டைம் ரொம்ப வேஸ்ட் ஆகும், அந்த ப்ராசஸ் ரொம்ப லேட் ஆகும். அதே மாதிரி இது கொஞ்சம் காஸ்ட்லி அப்படின்னா, இந்த மாதிரி ரொம்ப பெரிய ப்ரோக்ராம்ஸ்க்கெலாம் அதே மாதிரி மேனேஜ்மெண்ட் டூல்ஸ்க்கெலாம் இதை நம்ம டெவலப் பண்ணோம்னா அந்த ஃப்ளோ சார்ட் டயக்ராம் பண்ணோம்னா ரொம்ப காஸ்ட்லியாகவும் இருக்கும், ப்ரொசீஜர் வந்து அண்டர்ஸ்டாண்டிங் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாகவும் இருக்குன்றாங்க. நெக்ஸ்ட் வந்து இது வந்து கம்ப்யூட்டருக்கும் மேனுக்கான கம்யூனிகேஷன் கிடையவே கிடையாது, ஃபுல் அண்ட் ஃபுல்லி மேனுக்கான அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும்தான். அப்போ இதை டெவலப் பண்ணுறதுல கொஞ்சம் டைம் வேஸ்டிங் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதோட ஃப்ளோ சார்ட் முடியுதுமா, நெக்ஸ்ட் கிளாஸில் நான் லூப்பிங் சொல்கிறேன். தேங்க்யூமா.